கட்டுங்க. ஓகே. நீ எதுக்கு முத்து மாமா கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வரியா? ஆ சரிக்கா. எதுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்காங்க? ஒண்ணும் புரியலையே. மாமா என்னமா? வெளிய பந்தல் போட யாராவது வர சொன்னீங்களா? பந்தலா? இல்லையே. யாரு? என்னாச்சு மருது? அண்ணன் கொஞ்சம் ஆடிதான் போயிருக்காரு. சரி, ஏதோ ஒரு சாமியாரை வர வச்சிருக்காங்க போல இருக்கு.
நீங்க உள்ள போங்க. அங்க என்ன நடக்குதுங்கற விஷயங்களை உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். நீங்க சீக்கிரம் உள்ள போங்க. சரி. போங்க மர்தே. ஓம் நம சிவாய. சாமி, இது என் தங்கச்சி. வணக்கம். என் தங்கச்சி வீட்டுக்காரர். வணக்கம். அது என் தம்பி, தம்பியோட மனைவி. வணக்கம். அவங்க இன்னொரு தம்பியோட மனைவி. வணக்கம். இவங்க என்னோட மனைவி வெண்ணிலா. நான் இமயத்துக்கு போனப்ப அங்கிருந்து கங்கா ஜலம் கொண்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. வெண்ணிலா. சாமி, ஆசீர்வாதம் கொடுக்காம எந்திரிச்சிட்டீங்க? நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? இல்ல ஏதாவது கோபமா? கோபம், மகிழ்ச்சி, துக்கம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கை. உங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்றப்போ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல். அவன் ஜனித்த நேரம் சரியில்லை. அதனால தான் அவன் பிறந்த உடனேயே உங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவனோட தசா புத்தி படி அப்பாவும் புள்ளையும் 7 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கணும். மீறி சேர்ந்ததுதான் இவனோட பிரச்சனையே. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? சொல்றதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஆண்டவனை வேண்டிக்கங்க. ஓம் நம சிவாய. நான் வர்றேன். என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் பண்றேன். இனிமே எனக்கும் சரி, என் முத்து மாமாக்கும் சரி, இவனை பிரிஞ்சு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு பரிகாரத்தை சொல்லுங்க சாமி. பரிகாரம் வந்து ரொம்ப கடுமையானதுமா, அதனாலதான் நான் அதை சொல்லாம போறேன். பரவாயில்ல சாமி, எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நான் செய்யறேன்.
அந்த பரிகாரத்தை பண்ண நினைச்சு நீ காரியத்துல இறங்கினா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். நீங்க சொல்லிதான் இப்ப தெரியுது. அதை தீக்கிறதுக்கு என்ன பரிகாரம் வேணாலும் நான் செய்யறேன். கண்டிப்பா அந்த தெய்வம் எனக்கு துணை இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்லுங்க சாமி. நாகவனத்துல அஞ்சுதல நாகம்னு ஒண்ணு இருக்கு. அதோட பாதுகாப்புல ஒரு நாகலிங்கம் இருக்கு. அதுக்கு பல தடைகளை தாண்டி நீ பாலாபிஷேகம் செஞ்சாதான் உன் தோஷம் நீங்கும். ரொம்ப கடுமையான விரதத்தை மேற்கொண்டு பால் குடத்த தலையில தாங்கிக்கிட்டு நீ அந்த காட்டுக்குள்ள போய் நாகவனத்தை அடையணும். அந்த வனத்துக்குள்ள போய் நாகலிங்கத்துக்கு எதிரா பால் குடத்தை வச்சுட்டு லிங்கத்துக்கு எதிரா ஒரு நெருப்பு வளையத்தை உண்டாக்கணும். அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள அமர்ந்து நான் உனக்கு உபதேசிக்கிற 7 மந்திரங்களை நீ சொல்லணும். சரிங்க சாமி, அந்த மந்திரத்தை சொல்றேன், சொல்லுங்க நீங்க. வளையம் நீ மந்திரங்களை சொல்ல சொல்ல உன்னை நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்பு வளையம் உன்னை நெருங்கிறதுக்கு முன்னாடி அந்த மந்திரங்களை நீ சொல்லி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நெருப்புக்கே நீ இரையாக வேண்டியிருக்கும். இப்படி உயிருக்கு ஆபத்தான ஒரு செயலை மேற்கொள்றதுக்கு பதிலா 7 வருடங்கள் இந்த குழந்தையையும் அப்பாவையும் பிரிச்சு வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா? இல்ல சாமி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது இந்த பரிகாரத்தை நான் செய்யறேன். உங்க ஆசீர்வாதம் எனக்கு கூட இருக்கணும். அதே மாதிரி ஆத்தாவோட அருளும் எனக்கு வழிகாட்டும். இத பாரு, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்கும்மா. நீ நினைச்சது யாவும் கை கூடட்டும். யாத்திரை முடிச்சு நான் மறுபடியும் இங்க வந்து பாக்குறேன். எல்லாம் அவன் செயல். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. Thank you.
மத்தவங்க எல்லாருக்கும் கேலண்டர்ல போட்டு தேதி தான் தீபாவளி. ஆனா எனக்கு இன்னைக்கு தான் தீபாவளி. என்ன வீட்ல இருந்து வெளியில அனுப்பிச்சதுமே ஐயோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்களே. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு. இதெல்லாம் சும்மா இல்ல, எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு கிடைச்ச பரிசு. அதுக்கு தான் இந்த தண்டனை. இப்போ ஒன்னு கெட்டு போகல, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கறேன்னு சொல்லி திருத்தணியை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா வந்த தோஷம் எல்லாம் நீங்க காணாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. என்ன பண்றது, என்கிட்ட எந்த தப்பும் இல்ல. முக்கியமான வேலை இருக்கு. வா சூப்பர் சூப்பர் அண்ணாமலை, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ, உன் நண்பனை கூட்டிட்டு போ. முறைக்காத போ. ஹலோ, நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க போறியா இல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க போறியா? இல்ல ஸ்வேதா, உனக்கு தான். டேய் ஊர்ரா வர. சே டேய், ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா 9 நாள் டென்ஷனா இருக்க வேண்டியதா இருக்கு. யாரால எதுக்குடா இப்படி நடக்குது? வேற யாரா காரணம்? ஸ்வேதா தான். இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, இப்போ வீட்டுக்குள்ள டென்ட் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. தங்கச்சி, ஏமா பலர, நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, உனக்கு இந்த அண்ணன் இருக்கான்னு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? திருத்தணிகள் திருத்தணிகைக்காக பண்ண வேண்டிய பரிகாரம் தானே பிரச்சனை? நான் பரிகாரம் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். வெனிலா, என்ன பேசிட்டு இருக்கற? உயிரை பணைய வச்சுல நீ ஒரு பரிகாரம் பண்ண தேவையில்ல, சும்மா இருக்கும் நேரம். இல்ல முத்து மாமா, நான் பரிகாரம் பண்றேன். தங்கச்சி தங்கச்சி சொன்னா கேளுமா, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான், எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பரிகாரம் எல்லாம் பண்ணணும்? இப்ப என்ன நீ பரிகாரம் பண்ணலன்னா திருத்தணியை பிரிஞ்சு 3 ஒரு 7 இருக்கணும், அப்படிதானே? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் திருத்தணியை ஃபாரின் கூட்டிட்டு போயிட்டு 7 கழிச்சு கொண்டு வந்துட்டுறேன், போதுமா? இல்ல இல்லண்ணே, அவன் பிறந்ததுல இருந்து என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, படாத பாடு படுறான். ஏற்கனவே ஸ்வேதா கிட்ட இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் நம்ம கைக்கு திரும்ப வந்திருக்கான். அவனை மறுபடியும் பிரிஞ்சு வாழணுமான்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே. குழந்தையால அப்பாவுக்கு அவமானம் ஆபத்து இதெல்லாம் எப்படி நான் வரும்? அப்ப கடவுளோட படைப்புல தப்புன்னு தானே நான் அர்த்தம்? இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? இல்லண்ணா, ஆத்தா துணையோட குருஜி சொன்ன பரிகாரத்தை நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன். இந்த சோதனையில இருந்து மறுபடியும் நான் மீண்டு வருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணே. என்னால திருத்தணிகையும் விட முடியாது, முத்து மாமாவையும் விட முடியாது. அவங்க எப்பவுமே என் கூட தான் இருக்கணும்.